இன்னைக்கு நிறையா பெற்றோர்களோட வருத்தங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா தன்னோட குழந்தை வந்து ரொம்ப அறிவாளியாக இல்லை அதே மாதிரி உடலில் உடல் ரீதியாக பார்த்தாலும் சில குறைகள் அவங்களுக்கு இருக்கு நல்ல இம்யூனிட்டியோட என் குழந்த இல்லை என் குழந்தைக்கு முடி சரியாக வளர்ச்சி இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக பெரிய வருத்தம் அவங்களுக்கு இருக்குது இப்போ இந்த மாதிரி வருத்தத்துக்கு எல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்குரிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற போகிறத விட நம்ம எப்பெல்லாம் இருந்து என்ன பண்ணா இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இல்லாம நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னா பெரிய பொண்ணு ஆனதுல இருந்தே அது நல்ல உணவுகள் வந்து எடுத்தாகணும் ஆனா அட்லீஸ்ட் நம்ம அதை ஃபாலோ பண்ணல அந்த நேரத்தில் இப்போல்லாம் வந்துட்டு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அதனால அந்நேரம் நிறைய ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கப்படலைனாலுமே அட்லீஸ்ட் நீங்கள் திருமணம் ஆன உடனேயே நான் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை வந்து நீங்கள் பெற்றெடுக்கலாம் அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமுமே வந்து நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு குழந்த பெற்று எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டைமில் தான் அவங்களுக்கு தைராய்டு வருது அதே மாதிரி சுகர் கூட நிறைய வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அம்மாக்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நான் சொல்கிற வழிமுறைகள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இருந்து ஒவ்வொரு பீரியட்ஸ்க்காகவும் நீங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க வந்து மெனக்கெட தான் செய்யணும் அன்டில் நீங்க ஒரு நல்ல உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் அதுக்கப்புறம் வேண்டிய உணவு முறைகள் பத்தி அடுத்தடுத்த நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ இப்போ முதல்ல குழந்தைகளுக்கு நீங்க குழந்தையாக குழந்தை பெற்றெடுக்கணும்னு நீங்க ட்ரை பண்றீங்க ஸோ அப்போ ஒவ்வொரு அம்மாக்களும் பீரியட்ஸ் ஸ்டார்ட் பண்ற அந்த ஒன்றாவது நாள் அன்னையில இருந்து பத்து நாள் வரைக்கும் நிலக்கடலை இருக்கு இல்லையா அதை வந்து பச்சையாக உங்களோட உள்ளங்கை அளவு தான் உங்களுக்கு உள்ளங்கைக்குள்ள எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சிட்டு எந்திரிச்சதுக்கப்புறமா உங்களோட காலையில பிரேக்ஃபஸ்ட் காலையில சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமோ இல்லை முத ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ உங்களோட சாப்பாட்டோட சேர்த்து இந்த ஒரு கைப்பிடி நிலக்கடலைய வந்து நீங்க எடுத்துக்கோங்க இது வந்து என்னடா எனக்கு வந்து இந்த மாதிரி ஊற வச்சு பச்சையா எடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே அளவு நிலக்கடலையை அவிச்சு மட்டும் சாப்பிடுங்க பொறிச்சதோ மசால் கடலையோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அவிச்சு வெறு வெறுமனே சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இது ஒன்று இது வந்து ஏன் அப்படின்னா அதில் அவ்வளோ ஃபோலேட்ஸ் ஜிங்க் இருக்குது எப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு கரு வளர்றதுக்கு ஒரு சத்தான கருவாக அது வளர்கிறதுக்கு அந்த பத்து நாள் தான் ரொம்ப உபயோகமாக இருக்கும் பத்து டு பன்னெண்டு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பன்னெண்டு நாள் வரைக்கும் அந்த கரு நல்லா வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஃபோலேட்டும் ஜிங்கும் கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து இது உங்களுக்கு நல்ல உப உபயோகமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக நம்மளுக்கு நம்மளோட யூட்ரஸை சுற்றி உங்களுக்கு வந்து கரு வளருமா அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்டோமெட்ரியம் லேயர் வந்து வளர்ந்துருக்கும் அந்த லேயர் வந்து நல்லா பெட்டு மாதிரி இருக்கும் அது மேலே தான் உங்களுக்கு உருவான நல்ல கரு ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ஆண் கருவோடு சேர்ந்து ஒரு குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னா இங்கே போய் தங்கணும் தங்கும்போது அந்த எஃகு நல்லபடியாக வெடிச்சாதான் அது வந்து ஆண் கருவோடு இணைய முடியும் இல்லையா ஸோ அப்போது அந்த பன்னெண்டாவது நாளில் இருந்தே நீங்க வெடிக்கிறதுக்கு நல்லபடியா எஃகு வந்து வெடிக்கிறதுக்குரிய உணவுகள் வந்து நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் சோ அதுக்கு எது எந்த உணவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உணவுக்கு பின்னாரும் அதாவது காலையிலும் மதியமும் நீங்க எடுத்துக்க வேண்டியது வந்து கொஞ்சமா ஒரு இவ்வளோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற போட்டுக்கோங்க அந்த வெந்தயம் மொளக்கட்டிரும் அதை வந்து அந்த நிலக்கடலை சாப்பிட்டு அந்த வெந்தயமும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இல்லையா ஸோ நிலக்கடலையோட சேர்த்து நீங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறமும் அந்த ஊற வச்சு மொளக்கெட்டின வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கணும் நைட் வந்து கண்டிப்பாக வெந்தயம் வந்து எடுத்துக்க கூடாது இந்த வெந்தயம் எதுக்கு அப்படின்னா ஹார்மோன் பேலன்சர் உங்க உடம்புல ஏதாவது ஒரு ஹார்மோன் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட முட்டை வந்து நல்லபடியா வெடிக்காது ஸோ அப்போ நல்லபடியாக முட்டையை வெடிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த வெந்தயம் ஊற வச்சதை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இது தவிர்த்து எல்லா நாளுமே ரொட்டீனாக எடுத்துக்க வேண்டிய உணவுகள் சில இருக்குது ஆனால் அதோடய டைமிங்ஸ் வந்து நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் இதுக்குன்னு ஒரு பெரிய டைம்லாம் இல்லை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உணவில் வந்து உங்களோட உணவு போக ஏதாவது ஒரு இடைப்பட்ட நேரங்களில் வந்து லெமன் ஹனி ஜிஞ்சர் எலுமிச்சம்பழம் தேன் அதே மாதிரி தோல் நீக்கிய இஞ்சி இதை மூணையும் முதல்ல இஞ்சி வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணியில் அதுக்கப்புறமா இறக்கி வடிகட்டினதுக்கப்புறம் லெமனும் அதோட சேர்ந்து ஹனி இது கூட சேர்ந்து இன்னொரு முக்கியமான பொருள் இருக்குது அவ்வளோ ரத்தம் ஊறுறதுக்கும் ஃபோலேட் நல்லா உடம்பில் கருவோட வளர்ச்சி வெடிக்கிறது ரெண்டுக்குமே உதவுறது அண்டு ஒரு மாதிரி படபடப்பு எதுவுமே இல்லாமல் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்களையும் வெளியேற்ற ஒரு பொருள் வந்து பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் மட்டும் கட் பண்ணிக்கோங்க தோல் நீக்கி அதை தனியாக மிக்சியில் அடிச்சுக்கோங்க பீட்ரூட்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபைபர் நார்ச்சத்து அவ்வளோ இருக்குது ஸோ இது ரெண்டையும் கலந்து நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பானமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கலே இருக்காது மலச்சிக்கல் இருந்தாலே நம்மளால ஒரு நல்ல கரு வந்து உருவாக்க முடியாது ஏன்னா மலச்சிக்கல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வாயுக்கள் தான் சோ நல்ல கரு உருவாகிறதும் கஷ்டம் உருவாகினாலும் வெடிக்கிறது அதை விட கஷ்டமா இருக்கும் அப்படியே இருந்தாலும் தவறி ஒரு கரு உருவாயிருச்சு அப்படின்னா அந்த கருவுக்கு வந்து அவ்வளவுமே நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த தேவையில்லாத மலக்கழிவுகளில் இருக்கிற கேஸ் வந்து அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வரும் அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பானம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இதை தவிர்த்து சத்துள்ள ஒரு கொழுப்பு பதார்த்தங்கள் நல்ல கொழுப்பு வந்து ஒரு நல்ல கரு வந்து நல்ல அதோட ஸ்கின் அதுவும் இன்னைக்கு ரொம்ப அவசியம் இல்லையா ஸோ அதனால் அந்த ஸ்கின் வந்து நல்ல பலபலன்னு இருக்கிறதுக்கும் குழந்த வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்ல ஒரு பாலிஷாக வந்து நம்மளுக்கு பிறக்கிறதுக்கும் அதே சமயம் அந்த கருவுமே வந்து ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கும் நல்ல கொழுப்புகள் வந்து தேவை நல்ல கொழுப்பு அப்படின்னா எதில் இருக்குது சுத்தமான தேங்காய் பால் தினமும் இரவு படுக்கும்போது ஒரே ஒருச்சில் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்களால் அவகடோ அந்த ஃப்ரூட் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா அந்த ஃப்ரூட் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா என்னால் அவகடோ ஃப்ரூட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் அதுக்கு என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் ஒரு சில் மட்டும் தேங்காய் எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை வந்து இப்போ அவகடனா நீங்கள் ஒரு மில்க் ஷேக் நல்லா அதை அரைச்சி தண்ணி மாதிரி தண்ணி சேர்த்து ஊற்றலாம் இல்லை கொஞ்சம் வந்து நல்லா கொழுப்பு நீக்கப்படாத பால் அதை ஊற்றி ஒரு மில்க் ஷேக்காகவும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அவகிட பொறுத்த வரைக்கும் நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம் இல்லைனா ஹனி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலில் ஒன்றுமே தேவையில்லை ஜஸ்ட் ஒரே ஒரு சில் தான் அதை வந்து ஒரு பாலாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கணும் ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது நைட் குடிக்கிறோம் ஸோ கொழுப்பு அதில் நிறையா இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நைட் ஃபுட்டோட அளவை வந்து கண்டிப்பான முறையில குறைச்சிக்கணும் இப்போ நீங்கள் வந்து மூணு தோசை சாப்பிட்றீங்கன்னா ஒரே ஒரு தோசையா நீங்கள் அதை மாத்திட்டு அது கூட தான் இதை எடுக்கணுமே தவிர மூணு தோசையும் சாப்பிட்டுட்டு ஒரு தேங்காய் பாலையும் குடிச்சிங்கன்னா கண்டிப்பா அது செரிமான பிரச்சனையில தான் போய்விடும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களோட அளவுகள் வந்து பாதிக்கும் கீழே நைட் ஃபுட்டை குறைச்சிட்டு அதோட சேர்ந்து இந்த நல்ல கொழுப்பு எடுக்கும்போது உங்களோட கரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக உருவாக ஆரம்பிக்கும் ஓகே இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொழுப்புகளும் அதே மாதிரி புரத சத்துக்களும் அதிகமா இருக்கு புரத சத்துக்கள் இன்னும் அப்போ அப்பதான் உங்க குழந்தையோட மசில்ஸ் வந்து நல்லா உருவாகும் தசைகள் வந்து பலமானதாக இருக்கும் அதுக்கு காலையில நான் சொன்ன மாதிரி நிலக்கடலையே வந்து அவ்வளோ புரதம் இருக்கு அதோடு சேர்த்து நீங்க அப்பப்போ எடுக்கிற இட்லி தோசைக்கு பதிலாக மூணு மூணு நாலு வரைக்கும் கூட முட்டையோட வெள்ளைக் கரு மட்டும் எடுத்து நல்லா மிளகும் உப்பும் போட்டு காலையில சாப்பாடுக்கு நீங்க அதை சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து நிறைய இட்லி தோசை அளவு வந்து கூட்டிடாதீங்க ஸோ ஏன்னா ஏற்கனவே நிலக்கடலை வந்து ஒரு புரதம் அதோட என்னைக்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது நீங்கள் இந்த மாதிரி முட்டை எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கு உங்களோட சாப்பாடு அளவுகளை குறைக்கலாம் இல்லைன்னா வேற வந்து கார்போஹைட்ரேட் உணவுகளை மாவுச்சத்து பொருட்களை எடுக்காம விட்டுட்டு வேறு நாலு வெள்ளை கரு மட்டும் நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்லாம் ஸோ இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க இது எல்லாமே எப்போ வரைக்கும் அப்படின்னா உங்களோட கரு தங்கி நல்லா ஒரு நாற்பது ஐம்பது நாள் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களோட டாக்டர் வந்து ஆமாம் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கீங்க தாயாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிற வரைக்கும் இந்த ஃபுல் மெனு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது வந்து காமனாக லேடிஸ்க்கு சொல்கிற விஷயம் ஓகே இதை தவிர்த்து ஒரு ஒரு மேனும் இதுல வந்து ஒரு தகப்பனும் இருக்காங்க ஒரு தாயும் இருக்காங்க இல்லையா ஸோ ரெண்டு பேருமே காமனாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நல்லா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கான எக்ஸசைஸை நல்லா பண்ணணும் அது மட்டும் இல்லை உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நீங்கள் இருக்கீங்களா அதுதான் பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க இது கூகுள் பண்ணி பாருங்க உங்கள் ஹைட்டுக்கும் உங்களோட வெயிட்டுக்கும் எப்படி பிஎம்ஐ கண்டுபிடிக்கிறது அந்த பிஎம்ஐ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஓவர் வெயிட்டாகவும் ஒபிசிட்டியாகவும் இருக்கக்கூடாது அங்கே ரேஞ்சஸ் கிளியராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஓவர் வெயிட்டுக்கு கீழே இருக்கணும் அதே மாதிரி அண்டர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில் அண்டர் வெயிட்டாக இருக்கிறது வந்து லேடிஸ் கூட ஓகே ஆனால் மென் ஆண் வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஆல்ககால் ஸ்மோக் இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது சத்தான புரதங்கள் மட்டும் எடுத்துட்டு அண்டர் வெயிட் மெயினாக கண்டிப்பாக அண்டர் வெயிட் இருக்கவே கூடாது ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அண்டர் வெயிட் இல்லாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கரு வந்து உருவாகும் இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே இது வந்து ஒரு கேட்டகரி தான் நான் இப்போ சொன்ன லிஸ்ட்டு ஃபுல்லாக என்னன்னா யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வருதோ கரெக்டான ஒரு சைக்கிளில் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் மேற் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து பொருந்தும் ஓகே எனக்கு பீரியட்ஸே வந்து கரெக்டான சைக்கிள் இல்லை இருபத்தெட்டு நாள் வரலாம் இங்கிட்டு போனீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வரலாம் அப்போ இது மாதிரி இல்லாம ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க வருது மூணு மாசத்துக்கு ஒருக்க வருது சில நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள்ல வருது இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறவங்க கண்டிப்பா வேற ஒரு மெத்தடில் உங்க உடம்ப வந்து முத சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சொன்ன மே சொன்ன எல்லா டயட்டையுமே ஃபாலோ பண்ண முடியும் ஓகே இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நெ ரொம்ப ஈஸி நிஜமாகவே நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஒன்று ஃபஸ்ட் பதினாலு நாட்கள் கற்றாழை ஜூஸ் இப்போ அது வந்து நல்ல ப்யூராகவே கிடைக்கிது உங்களுக்கு ஸோ அந்த ஒரு பானம் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் முப்பது எம்எல் எடுத்து தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டு வாங்க ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி கூட பாருங்கள் இந்த சோத்துக்கத்தாலையில் என் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த கரு உருவாக்குறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ இது மொதல் பதினாலு நாள் நீங்கள் எடுக்கணும் அடுத்த பதினாலு நாள் எடுக்க வேண்டியது நோனின்னு ஒரு பழம் இருக்குது ஸோ அந்த பழத்தோட ஜூஸ்மே இன்றைக்கி ஆயுர்வேதா ஷாப்லேயும் கிடைக்கிது இந்த ஆலோவீராவும் சரி இந்த நோனியும் சரி உங்களுக்கு ஒரிஜினலாக வேணும்னாலும் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பதினாலு நாள் இந்த நோனி ஜூஸ் இதே மாதிரி காலையில் ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா காலையில் மதியம் ரெண்டுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் முப்பது எம்எல் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டே வாங்க அப்போ உங்கள் பீரியட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கெட்டின வெந்தயத்தை மட்டும் காலையும் மதியமும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா அது அவ்வளோ அழகாக ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணிடும் ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் ரெகுலராக எடுத்து உங்க உடம்புக்கு சைக்கிளை உங்களோட பீரியட் சைக்கிள் கரெக்டா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் மேற்சொன்ன அந்த உணவுகளை பண்ணும்போது தான் உங்க குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் உங்களுக்கும் நீங்க பிரெக்னெண்ட் ஆகும்போது எந்த சிக்கலும் இல்லாம இப்போல்லாம் நிறைய பேருக்கு டை அந்த நேரமே வந்து சுகர் வருது பிபி வருது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே இல்லாம நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக வந்து தாயாக ஆரம்பிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மேர் சொன்ன ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய தாய்மார்களும் சரி தந்தைமார்களும் சரி ரொம்ப ஏக்கத்தில் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்